கப்பல்கள்ல ஈ ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்றது இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இரவு நேரங்கள்ல ஆப்போசிட்ல வர விஷயங்களை தெளிவா பார்க்க பைக் கார் எதுவா இருந்தாலும் ஹெட்லைட்ஸ் ரொம்ப அவசியம். ஆனா கப்பல்கள்ல அப்படி கிடையாது. நார்மலா வண்டில இருந்து வர லைட் முன்னாடி ரோட்ல இருக்க விஷயத்தை தெளிவா பார்க்க உதவுது. கடல்ல எடுத்துக்கிட்டா அப்படி கிடையாது. ரொம்ப பெருசா இருக்கதனால அதுல பயணிக்கிற ஒரு கப்பல் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. கப்பலை சுத்தியும் என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த டைரக்ஷன்ல வேணும்னாலும் வேற கப்பல்கள் வரலாம். அதுக்காக கப்பல்ல ஹெட்லைட்ஸ் இல்லாம நாவி லைட்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பேட்டனும் இருக்கும். அதை வச்சுதான் மத்த கப்பல் இருக்கவங்க அந்த கப்பல் நம்ம டைரக்ஷன்ல வருதா, அதுக்கு வழி விடணுமா, அது எந்த டைரக்ஷன்ல போக போகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி கப்பல் அலைகளுக்கு மேல போறப்போ கப்பலோட ஸ்டெபிலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது சப்போஸ் அந்த கப்பல்ல ஹெட்லைட்ஸ் இருந்தா அதோட போக்கஸ் பர்டிகுலரா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருக்காம மாறிக்கிட்டே இருக்கும். இந்த காரணத்தினாலயும் ஆப்போசிட்ல இருக்க ஆப்ஜெக்ட தெளிவா பார்க்க முடியாது. இன்னொரு ரீசன் என்னன்னா, கப்பல்ல பயணிக்கிற க்ரூ மெம்பர்ஸோட நைட் விசிபிலிட்டியை அது ரொம்ப குறைச்சிரும். இந்த ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.